தமிழகத்தில் 100% மது விளக்கை அமல்படுத்த வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி பேட்டி. இன்று காலை சென்னையில் இருந்து விமானம் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். அவரை திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழ்நாதன், திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ், கனியமுதன், சக்தி ஆற்றலரசு, முசிறி வழக்கறிஞர் கலைச்செல்வன், மாநில நிர்வாகிகள் அரசு, இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் அப்துல்லா மற்றும் கட்சியினர் பொன்னாடை போற்றி உற்சாக வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக மயிலாடுதுறை நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணைக்கு சென்றார். முன்னதாக திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த தொல் திருமாவளவன் பேசுகையில், மது மற்றும் போதைப் பொருட்களில் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஒன்றை நடத்த இருக்கிறோம். இந்தியா முழுவதும் மது விளக்கை ஒரு தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும். போதைப் பொருட்கள் வெகுவாக புழக்கத்தில் உள்ளன, அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். அரசமைப்பு சட்டம் 47 அதற்கான வழிவகைகளை கூறுகிறது. எனவே இதனை ஒரு மாநில அளவிலான பிரச்சினையாக கருதாமல் தேசிய பிரச்சினையாக கருத்தில் கொண்டு இந்தியா முழுவதும் தேசிய மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிற மாநாடாக இந்த மாநாடு அமையும். கள்ளக்குறிச்சி அருகே இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பற்ற முறையில் நடத்த இருக்கிறோம். இந்த மாநாட்டையொட்டி தமிழகம் முழுவதும் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் மதுவை ஒழிப்பதற்கும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிற அமைப்புகள் ஆகியவற்றை ஒன்றிணைந்து தொடர் பரப்புகளில் ஈடுபட இருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஆதரவு நல்கிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள இருக்கும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும். அவருடைய பயணத்தின் நோக்கம் தொழில் முதலீட்டு நிறுவனங்களை சந்தித்து வருகிற அந்த சந்திப்பு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுவிலக்கு கொள்கை என்றால் அது 100 விழுக்காடு நடைமுறையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் கள்ளச்சாராயத்தையும் கட்டுப்படுத்த முடியும். நல்ல சாராயம் என்கின்ற பெயரின் அரசு அதை விற்பனை செய்கிற போது கள்ளச்சாராயத்தை பற்றிய கவலையும் அரசுக்கு ஆட்சி நிர்வாகத்திற்கும் இல்லாமல் போய்விடுகிறது. எனவே 100% விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் அரசியல் எவ்வளவு கடினமானது, போராட்டங்கள் நிறைந்த ஒரு களம் என்பதை இனி நடைமுறையில் அவர் சந்திக்க நிறைய வாய்ப்புகள் உருவாகும். தாக்கு பிடித்தவர் நிற்க வேண்டும், மக்களிடையே நன்மதிப்பை பெற வேண்டும். இது எல்லாம் நிகழ்ந்த பிறகுதான் இது குறித்து நாம் ஒரு கருத்தை சொல்லப்படுகிறது. முன்கிட்டேயே நாம் ஒரு யூகத்தில் கணக்கு போட்டு சொல்ல முடியாது. அரசியலில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாரதிய ஜனதா, RSS போன்ற இயக்கங்கள் கடவுள் மற்றும் மதம் ஆகியவற்றை பயன்படுத்தி மக்களை அரசியல் அடிப்படை வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கு வட இந்திய மாநிலங்களில் எவ்வாறு முயற்சிக்கிறார்களோ அதுபோல தமிழ்நாட்டிலும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த முயற்சிகளுக்கு இடம் அளிக்காமல் அவர்களின் அரசியல் சதியை அமல்படுத்தக்கூடிய வகையிலேயே இந்து சமய அறநிலைத்துறை செயல்படுகிறது என்றால் அதை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றபடி அந்த மாநாடு சிறப்பாகவே நடந்தேறி இருக்கிறது. அதில் விமர்சிப்பதற்கு வேறு ஒன்றும் இல்லை. பாஜகவுடன் திமுக இணைகிறது என்ற கேள்விக்கு யூகமான கேள்விகள் என்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற 2 அக்டோபர் காந்தியடிகள் பிறந்த நாளில் மது மற்றும் போதைப் பொருள்கள் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஒன்றை நடத்த இருக்கிறோம். இந்தியா முழுவதும் மது விளக்கை ஒரு தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும். போதைப் பொருள்கள் வெகுவாக புழக்கத்தில் உள்ளன, அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 அதற்கான வழிவகைகளை கூறுகிறது. எனவே இதனை ஒரு மாநில அளவிலான பிரச்சனையாக கருதாமல் தேசிய பிரச்சனையாக கருத்தில் கொண்டு இந்தியா முழுவதும் தேசிய மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிற மாநாடாக இந்த மாநாடு அமையும். கள்ளக்குறிச்சி அருகே இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடத்த இருக்கிறோம். இந்த மாநாட்டையொட்டி தமிழகம் தழுவிய அளவில் நான்
சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் மதுவை ஒழிப்பதற்கும் போதைப் பொருள்களை ஒழிப்பதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிற அமைப்புகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து தொடர் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஆதரவு நல்கிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும். அவருடைய பயணத்தின் நோக்கம் தொழில் முதலீட்டு நிறுவனங்களை சந்திக்கவிருக்கிற அந்த சந்திப்பு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. பதினைந்து நாள் பயணம் மேற்கொள்கிறார். இந்த 15 நாட்களில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்கிற அளவுக்கான தொலைத்தொடர்பு வசதிகள் பெருகியுள்ள காலம் இது. எனவே இது சம்பந்தமில்லாத ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. திமுகவை சீண்டி பார்க்கிற ஒரு கோரிக்கையாக இருக்கிறது, அவ்வளவுதான். இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அரசமைப்பு சட்டத்தில் வழிகாட்டு நெறிமுறைகள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பகுதியில் ஆர்டிகிள் 47 படிப்படியாக ஒட்டுமொத்தமாக முற்றாக மது மற்றும் போதைப் பொருள்களை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அது தொடர்பாக ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு மதுவிலக்கு ஆலோசனைக் குழு அமைக்கப்பெற்று அந்த குழு பல்வேறு பரிந்துரைகளையும் வழங்கியது. மாநில அரசுகள் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று பரிந்துரையில் கூறப்பட்டது. அன்றைய இந்திய ஒன்றிய அரசு அல்லது காங்கிரஸ் அரசு மாநில அரசுகளின் கருத்துக்களை, அது தொடர்பான கருத்துக்களை கேட்டறிய முயன்றது. மாநில அரசுகள் அதற்கு அப்போது ஒத்துழைப்பு நல்கவில்லை என்பதனால் அந்த பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரவில்லை, அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. எனவே அரசமைப்பு சட்டம் சொல்லுவதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசமைப்பு சட்டத்தின் 47வது உறுப்பு சொல்லுவது முழு மதுவிலக்கு என்பதுதான், அதற்கு மாற்று என்ற எதுவும் இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திலும், ஒரு சில மாநிலங்களைத் தவிர, பீகார் குஜராத் போன்ற ஒரு சில மாநிலங்களைத் தவிர ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசே மதுபானத்தை விற்பனை செய்கிற நிலை இருக்கிறது. மதுவிலக்கு பிரிவு என்று ஒன்று காவல்துறையில் இருக்கிறது. ஆனால் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தாமல் மது வியாபாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் அந்த பிரிவு பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் யதார்த்தமான உண்மை. இது எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த உயர் அதிகாரிகளை, அவர்களின் சிறந்த ஆளுமைகளை ஆட்சி நிர்வாகத்தின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்தாமல் இதுபோல் மதுவை வியாபாரம் செய்வது எப்படி, லாபத்தை பெருக்குவது எப்படி, கடைகளின் எண்ணிக்கையை பெருக்குவது எப்படி என்பதற்கு அந்த அதிகாரிகளின் சிந்தனை ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது. இது வேதனைக்குரியது.
அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்பதற்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அல்லது டீஅடிக்ஷன் சென்டர் போன்ற எதுவும் எந்த மாநிலத்திலும் இல்லை. அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதும் இல்லை. பல ஆயிரம் கோடிகளை லாபமாக ஈட்டுவதற்கு அரசு திட்டமிடுகிறது. அதனால் பாதிக்கப்படுகிற மக்களை பாதுகாப்பதற்கும் குடும்பங்களை பாதுகாப்பதற்கும் உரிய நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என்பது வேதனைக்குரியது. எனவே மதுவிலக்கு கொள்கை என்றால் அது 100 விழுக்காடு நடைமுறையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் கள்ளச்சாராயத்தையும் கட்டுப்படுத்த முடியும். நல்லச்சாராயம் என்கிற பெயரில் அரசு அதை விற்பனை செய்கிற போது கள்ளச்சாராயத்தை பற்றிய கவலையும் அரசுக்கு ஆட்சி நிர்வாகத்திற்கு இல்லாமல் போய்விடுகிறது. எனவே தான் 100 விழுக்காடு மதுவிலக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இது எல்லாரும் சொல்கிறது தான், அது ஆர்எஸ் பாரதி மட்டும் சொல்கிறதில்ல. சினிமாவிலே இருந்து அரசியலுக்கு வந்து ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்கிற ஒரு எண்ணம் நீண்ட காலமாக தமிழக அரசியலில் இருந்து வருகிற ஒன்று தான். அந்த முயற்சியை ஆந்திராவிலும் கூட NTRை பின்பற்றி பலர் வந்து பார்த்தார்கள். தமிழ்நாட்டிலே அப்படி பலர் முயற்சித்தும் அதில் வெற்றி பெற முடியவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. MGR சினிமாவில் இருந்த காலத்திலேயே அரசியலில் தீவிரமாக ஈடுபாடு கொண்டிருந்தார். அதனால் அவர் அரசியலிலிருந்து, அதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை என்கிற பெயரால் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது நீண்ட நெடிய அனுபவம் உள்ள பல தலைவர்கள் அவரோடு வெளியேறினார்கள். அவருடைய வெற்றிக்கு அது ஒரு காரணம். வெறும் சினிமா ரசிகர்களை, ரசிகர் மன்ற தலைவர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர் அரசியல் செய்யவில்லை. அவர் கட்சியை தொடங்குகிற போது திமுகவிலிருந்து அவரோடு சேர்ந்து விலகிய பல அரசியல் தலைவர்கள், கட்சி நிர்வாகத்தில் அனுபவம் உள்ளவர்கள் அவரோடு இருந்தார்கள். அதனால் வெற்றி பெற முடிந்தது. அதன் பிறகு வந்த தலைவர்கள், அதாவது சினிமா மூலம் வந்த தலைவர்கள் அதில் பிரகாசிக்க முடியாமல் போனதற்கு அது ஒரு காரணம். தற்போது மக்களிடையே எழுந்துள்ள சமூக ஊடகங்களின் வாயிலாக வளர்ந்துள்ள அரசியல் விழிப்புணர்வும் இன்னொரு காரணம். ஆகவே அந்த விமர்சனம் ஒரு பொதுவாக வைக்கப்படுகிற ஒன்று, அவ்வளவுதான். அதில் எதுவும் நாம் உள்நோக்கம் இருப்பதாக பார்க்க வேண்டியதில்லை. அது பார்க்கலாம். விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் அரசியல் எவ்வளவு கடினமானது, போராட்டங்கள் நிறைந்த ஒரு களம் என்பதை இனி நடைமுறையில் அவர் சந்திக்க நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதில் தாக்குப்பிடித்து அவர் நிற்க வேண்டும், மக்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும். இதுவெல்லாம் நிகழ்ந்த பிறகுதான் இது குறித்து நாம் ஒரு கருத்தை சொல்ல முடியும். முன்கூட்டியே நாம் ஒரு யூகத்தில் கணக்கு போட்டு சொல்ல முடியாது. அரசியலில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பழனியிலே அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் அதை நடத்தியிருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை பல வேளைகளை மதம் சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அப்படி பார்த்தால் இந்து சமய அறநிலையத்துறையே வேண்டாம் என்று நாம் சொல்ல நேரிடும். இந்து சமய அறநிலையத்துறை ஒரு ஆலோசனைக் கூட்டத்தை கூட்டி அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த மாநாட்டை நடத்தியிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த மாநாடு பல லட்சக்கணக்கான மக்களின் ஆதரவோடு வெற்றி பெற்று இருப்பதாகவும் தெரிகிறது. பாரதிய ஜனதா, RSS போன்ற இயக்கங்கள் கடவுள், மதம் ஆகியவற்றை பயன்படுத்தி மக்களை அரசியல் அடிப்படையில் வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கு வட இந்திய மாநிலங்களில் எவ்வாறு முயற்சித்தார்களோ அதுபோல் தமிழ்நாட்டிலும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.
அப்படிப்பட்ட அந்த முயற்சிகளுக்கு இடமளிக்காமல் அவர்களின் அரசியல் சதியை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுகிறது என்றால் அதை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றபடி அந்த மாநாடு சிறப்பாகவே நடந்தேறி இருக்கிறது, அதில் விமர்சிப்பதற்கு வேறொன்றுமில்லை. ஆனால் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கல்லூரிகளில் பக்தி இலக்கியங்கள் தொடர்பான போட்டிகள் நடத்தப்படும் என்று சொல்லியிருப்பது பரவலாக ஒரு விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. அது மதம் சார்ந்த நடவடிக்கையாக அமைந்து விடாமல் அரசு கவனித்துக் கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். சொல்லியிருக்காங்க, அந்த கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, இதெல்லாம் யூகமான கேள்விகள்.